So good morning all HTTNs. So இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஒரு ஸ்கால்பிங் வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் ஐ கேன் சே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து யூடியூப்ல பார்த்தது சரி நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் எழுதியிருக்கேன். நம்ம வந்து இந்த கண்டிஷனில் வந்து பையும் போகலாம் செல்லும் போகலாம். அகைன் இது ஸ்கால்பிங் தான் அப்படின்றதால நீங்கள் பொசிஷன் இருக்க தேவையில்ல. நீங்கள் ப்ராஃபிட் ரன் பண்ணுன்னா ரன் பண்ணலாம். உங்களுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ரெண்டுமே இருக்குது இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா பை கண்டிஷன் இதுதான். நான் போட்டிருக்க இந்த 3 இண்டிகேட்டர்ஸும் நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 50 மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் திஸ் இண்டிகேட்டர். ஸோ நார்மல் மூவிங் ஆவரேஜில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து 50 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 50 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மூவிங்கோட விட்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டன். ஸோ 15 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும்போது நம்ம பை போவோம். 15 ஆவரேஜ் கீழே இருக்கும்போது செல் போவோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பட் அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. பட் அதுவும் வந்து நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து எபோவ் 50 இருக்கும். ஸோ நான் செகண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர்எஸ்ஐ தான், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதில் போயிட்டு இது வந்து எபோவ் 50 வந்து பை போகிறோம், பிலோ 50 வந்து செல் போகிறோம். அதனால எனக்கு வந்து இந்த அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் இருந்ததையும் வந்து நான் அன்செக் பண்ணிடுறேன். அது தேவையில்லை, மிடில் மட்டும் இருந்தால் போதும். ஸோ மிடில் பேண்ட் வந்து அப்படின்னா நான் வந்து வச்சுக்கிட்டேன். தென் ஓகே. ஸோ அண்ட் தென் தேர் வந்து சஜன் ப்ரோ, எஸ் லைக் மூவிங் அவரேஜ் மட்டும் 95 வச்சுட்டீங்க, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே. மூவிங் அவரேஜ் 50 டைப்போ மிஸ்டேக், சாரி. அண்டு தேர்ட் ஒன் வந்து எஸ்ஐஆர் வந்து நம்ம போட்டால் அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லி பேரபாலிக் எஸ்ஐஆர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பேரபாலிக் எஸ்ஐஆர் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாட் சிம்பிள் கொடுத்துருக்கோம், இந்த அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஐஆர் வந்து ரொம்ப டாட்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டைல் வந்து நீங்கள் போய் வந்து டார்க்காக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த 3 கண்டிஷன்லேயும் வந்து எபோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை போகலாம். இந்த 3 கண்டிஷனும் வந்து பிலோவில் இருந்துச்சு அப்படின்னா செல் போகலாம். ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு பாருங்கள். அப் ட்ரெண்ட்னா வந்து 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து நம்ம கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகணும், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கேண்டில் க்ளோஸ் எபோவ் மூவிங் ஆவரேஜ் வந்து 50. ரெண்டாவது ஆர்எஸ்ஐ உங்களுக்கு பார்த்தோன்னா எபோ இருக்கும். ஆர்எஸ்ஐ ஆக்சுவலி யூஸ்வலாக 80 வந்து ஓவர் சோல்டும், 20 வந்து ஓவர் பார்ட்டும், சாரி 80 வந்து ஓவர் பாட்டு 20 வந்து ஓவர் சோல்டு ரீஜன் இருப்பாங்க. பட் நம்ம ஸ்கால்பிங் அப்படின்றதால மிட் பாயிண்ட் போயிடும், 50 போயிடும். ஸோ 50 எபோவ் வந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மூவிங் அவரேஜாக 50 கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பை ட்ரெண்ட் எடுக்கிறீங்க. பை ட்ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது இங்கே வந்து நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஏன்னா இங்கே டவுன் ட்ரெண்ட் காமிக்கு பேரபாலிகேஸாக. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க, 3 கண்டிஷனும் மேட்ச் ஆகுது. அப்போ நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ரன் பண்ணிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு கேண்டில் வருது, இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். இல்லைனா அதை நீங்கள் வந்து ரன் பண்ணிவிட்டு இங்கே தான் போய் முடிச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கால்பிங்க்கே 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பண்ணவங்களுக்கு இது வந்து திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஆக்சுவலி உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்கெட் கொடுத்துருக்கேன் டவுன் ட்ரெண்டில், இங்கே க்ளோஸ் ஆகி இங்கே எடுத்தீங்க அப்படின்னா 145 பேரபாலிக் வந்து டவுன் ட்ரெண்ட் காமிக்குது. 15 மினிட் ஆவரேஜ் கீழே வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து 49 அபோவ் ஆல்ரெடி 45 இருக்குது. ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து டார்கெட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எடுப்போம். 1 லாட் 2 லாட்டில் நாங்கள் போகிறோம், நான் வந்து ஒரு 10 கேண்டில்ஸ் ரன் பண்ண முடியும் 3 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றவங்களாம் வந்து இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. பயங்கர ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு லாட்ல நம்ம வந்து பொசிஷன்ல செல்லிங்லாம் போறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் ஒரு ட்ரேட் பிடிச்சிங்கன்னா அது நான் நல்லா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பிடிச்சிங்கன்னா எவ்வளவு தூரம்
கேண்டில் வந்து இங்க பட் நீங்க வந்து ஓவரால மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பாத்துக்கிட்டு புட்டுனா புட்டு கால்னா கால் அப்படி போறது பெஸ்ட். இப்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணோம் பையிங்னாலே அப்படிதான். ஸோ அது மாதிரி வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து சான்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, 15 யூனிட் ரேஞ்ச் கீழே இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா 15 யூனிட் ரேஞ்ச் கீழே இருக்கு, அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்விங் புடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அதான் யூடியூப்ல பார்த்துட்டு சரி நம்ம டீமுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா மதுங்கிற ஒரு கேட்டாரு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து கட் ஆயிருக்கு, இங்க அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பேரபல் இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எபோவ் 50 இருக்கு. எங்கேருந்தே நீங்க பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ரன் ஆயிருக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க ஸ்கால்பரா இருந்தா இதுல வெளியே வந்திருப்பீங்க, இந்த ட்ரெண்ட்ல வெளியே வந்திருப்பீங்க. பட் ஒன் லாட்ல நீங்க பொசிஷன்ல செல்லிங் எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த டேக்கு இது இது நம்ம இங்க டாட்ஸ் பார்க்கறதோட ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதை பார்த்தாதான் நமக்கு போச்சு. ஏன்னா ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிருது நிறைய கிடைக்குமா கிடையாது அப்படின்னு சொல்லி. எபோவ் 50 தான் நீங்க பையே போக போறீங்க. ஸோ எபோவ் 50 இங்க பாருங்களேன் எவ்வளவு வந்து நீங்க டார்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளஸ் அடிஷனல் கன்ஃபர்ம் வந்து இந்த எஸ்ஏஆர் இல்லை 50 மில்லியன் ஆவரேஜ் அதெல்லாம் வைக்கிறோம்.